அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள நேயர்களுக்கு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குருபெயர்ச்சி கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் இந்த குருபெயர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை பல முறை ஜோதிடர்களுக்கிடையேயும் ரொம்ப அந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கிடையும் ரொம்ப நிறைய முறை அடிபட்டுடுச்சு. குருபெயர்ச்சின்னா லிட்ரலாக குருபெயர்ச்சி இல்லாமல் அதிசாரம், வக்ரம், வக்ர நிவர்த்தி, திரும்பியும் பெயர்ச்சி, இப்படியான வார்த்தைகள் விளையாடிட்டே இருக்கார் குரு, சடுகுடு விளையாடிட்டு இருக்கார் நம்மளோட. இதெல்லாம் முடிஞ்சு இப்போது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மத்திய பகுதியில் ஒரு 14, 15, 16 ஒரு சில வெர்ஷன்ஸ் இருக்குது. செப்டம்பர் மாதம் மத்திய பகுதியில் மறுபடியும் மகர ராசிக்கு வந்து அவர் ஒரு செட்டில் ஆக போகிறார். ஆனால் டிப்பிக்கலான பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அடுத்த குரு பெயர்ச்சி மறுபடியும் எப்போது, ரொம்ப மில்லியன் டாலர் க்வெஸ்சனாக இருக்குது. எப்போது குரு பெயர்ச்சி, எப்போது அது என்ன செய்யும், எங்கேருந்து எங்கே போகிறது, ஒரே குழப்பம் எல்லாருக்கும். இப்போது இவ்வளோ நாள் இருந்தாரே அதே இடத்துக்கு மறுபடியும் போகிறாரா, அப்போ அதே பலனா அப்படின்னா, இந்த வக்ரம் அதிசார பலன்களை விட நிரந்தரமாக ஒரு இடத்துல போய் இருக்கிற பலன்கள் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயரப்போகும் அந்த பெயர்ச்சி தான் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி, டிப்பிக்கலான குரு பெயர்ச்சி, அது எப்போ நடக்க போகிறது அப்படின்னா, இந்த வருடம் நவம்பர் மாதம் மத்திய பகுதியில், 15 ஒரு வருஷன் உங்களுக்கே தெரியும், பஞ்சாங்கங்கள் வேறு வேறையாக இருக்கும். திருகணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம்னு வேறு வேறு சில பஞ்சாங்கங்கள் இருக்கிறதுனால எந்த பஞ்சாங்கம் எதை சொல்கிறது அப்படின்ற சில குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இந்த முறை நவம்பர் மாதம் 15-20 நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அது 15 பரவாயில்ல, 20 பரவாயில்ல. ஒன்று சொல்கிற ஞாபகம் வச்சுங்க, குரு பெயர்ச்சி பலன்கள் எப்போதும் ஒரு மாதம் முன்னாலேருந்தே பலன் கொடுக்க ஆரம்பித்து விடும். அதனால் அக்டோபர்லேருந்தே உங்களுக்கு இதற்கான பலன்கள் வந்துவிடும். நவம்பர் மாதம் மிடில் மத்திய பகுதியில் 15 ஒரு வருஷம், 20 ஒரு வருஷம். இதன் பிரகாரம் நவம்பர் மாதம் மத்தியில் இவர் குரு பகவான் கும்பராசிக்கு செல்லவிருக்கிறார். இப்போயே அங்கே தானே இங்கே இருக்கார் அப்படிங்கனாதீங்க, அவர் திரும்பவும் போய் மகர ராசியில் உட்கார போகிறார் இந்த மாதத்தோட மத்தியில். இந்த குழப்பத்தெல்லாம் விட்டுடுங்க, நாம் இப்போ நவம்பர் 15 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நவம்பர் 15 கும்பராசிக்கு வர குரு பகவான் அங்கேயே உட்கார போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அவர் மீனராசிக்கு கொஞ்ச நாள் டூர் போயிட்டு திரும்ப வரப்போகிறார். அகெயின் ஒன் மோர் அதிசாரம், பெரும்பாலான சமயங்களில் குரு வந்து பெயர்ச்சி ஆனால் அங்கே இல்லாமல் ஒரு அதிசாரம் ஆகி வர்றது வழக்கமாக ஒரு இயல்பான விஷயமா இருக்குது. ஆனால் இந்த முறை கொஞ்சம் வினோதமான அதிசாரமாக இருக்குங்க. ஏப்ரல் மாதம் மத்திய பகுதியில் அவர் அதிசாரமாக போகிறார். ஏப்ரல் 15 வச்சுங்க, இல்லை 20 வச்சுங்க, அகைன் இதே மாதிரியே தான், 15-20 குழப்பம் அங்கே உண்டு. ஏப்ரல் மத்திய பகுதியில் அதிசாரமாக போக போகிற குரு பகவான் இரு வெயிட், நான் என்னோடய விளையாட்டெல்லாம் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் 2023 வருடம் வரைக்கும் அதே மீனராசியில் ஸ்டே பண்ண போகிறார். எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பலன்கள் இருக்க போகின்றன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப நல்ல பலன் இருக்கும், எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் பரிகாரம் பண்ண பிறகு நல்ல பலன் இருக்கும், நவம்பர் முதல் ஏப்ரல் வரை யாருக்கு நல்லாயிருக்கும், ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் ஆகிய ராசிகளுக்கு இப்போவே, இன்று முதலே, இப்போவே இந்த நிமிஷமே நல்ல பலன் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு நவம்பர் 15 முதல் ஏப்ரல் மிடில் வரைக்கும் மீண்டும் நல்ல பலன்கள் துவங்கவிருக்கின்றன. ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் ஏப்ரலுக்கு பிறகு நல்லா இருக்க போகிறது. இப்போ மற்ற ராசிக்காரர்கள்லாம் என்ன செய்யலாம்னாக்க, பரிகாரங்கள் செய்யலாங்க. என்ன கேட்டால், இப்போ நல்ல டைம் நடக்கிறவங்க மற்றவங்க எல்லாருமே, மற்றவங்களுக்கும் ஒன்றும் கெட்ட டைம் இல்லை, ஏன்னா குரு பகவான் வந்து கெடுதல் செய்ய தெரியாது, அவருக்கு நன்மையை குறைத்து செய்வார். அவ்வளோதான், குரு பகவானை விட அவருடைய பார்வை நன்மைகள் செய்யும். அதனால் குரு பகவான் இருக்குமிடம், பார்க்குமிடம், அவருடைய லாபஸ்தானமாக எந்த 11 இடமா, என்ன மாதிரி இடங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பொறுத்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் செய்திடலாங்க. தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரியவா, ஷிர்டி சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், ஜீயர் மாதிரி குரு ஸ்தானத்தில் இருக்கிற அவர்களோட அவரவர்களோட மத தலைவர்கள், அது மாதிரியான எல்லா குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களையும்
நீங்கள் வியாழக்கிழமைகளில் வணங்குவது, வியாழக்கிழமைகளில் நவகிரக கோவில் முடிந்தால் இந்த கோவிட் டயத்தில் போக முடியும்னாக்கா நவகிரக கோவிலில் போய் விளக்கேற்றி வச்சுட்டு வரலாம். இல்லையா, உங்கள் வீட்டிலையே இப்போ நான் சொன்ன இந்த குரு ஸ்தானத்தில் உள்ளங்க முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வச்சு, மூன்று மூன்று நெய் விளக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும், அப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கருப்பு கொண்ட கடலை யாருக்காவது கொடுக்கலாம், அல்லது கோவிலில் கொண்டு போய் கொடுக்க முடியும். நீங்கள் சுண்டல் செய்ய வேண்டாம், ஊரை போட வேண்டாம், மாலை கட்ட வேண்டாம், அதெல்லாம் முடியும்னா தாராளமாக செய்யுங்க. ஆனால் அப்படியேவும் கொண்டு கொடுக்கலாம். சில பேர் வெள்ளை கொண்ட கடலையை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, கருப்பு கொண்ட கடலை மட்டும்தான் குருவுக்கான பிரீத்தி. லட்டு விநியோகம் பண்ணலாம். லட்டில் இருக்கிற அந்த கடலை மாவு இனிப்பு, இனிப்பு சுவை, நெய், வட்ட வடிவம், மஞ்சள் நிறம், கடலை அதில் கடலை பேஸில் செய்கிறது எல்லாமே அனைத்துமே குரு பகவானை குறிக்கும் அந்த காரகத்துவங்கள் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை லட்டு கொண்டு போய் ஒரு 30, ஏன்னா நியூமராலஜி படி குரு பகவானுடைய நம்பர் 3, அதனால் 30 அல்லது அந்த மாதிரியான டிஜிட்ஸை கூட்டினா 3 வர நம்பரில் கொண்டு போய் நீங்கள் எந்த குரு கோவிலில் வேணாலும், அதாவது ஷிரடி பாபா கோவில்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பா அந்த லட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி கோவில்களில் கொண்டு போய் விநியோகம் பண்ணலாம். அது தவிரவும் உங்களால் இயன்றால் வியாழக்கிழமை விரதம் கூட இருக்கலாம். ஒரு வேளை சமைத்த உணவு, ஒரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட பழகலாம். ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, உங்கள் ஹெல்த் நல்லா தாங்க இருக்கும். காய் கனிகள் சாப்பிட்டா இன்னுமே நல்லபடியாக இருக்கும். அதனால் இந்த குரு பயிற்சி என்ன கேட்டால் 12 ராசிகளுக்குமே நல்ல குரு பயிற்சியாக தான் அமைய போகிறது. சில பேருக்கு ஏப்ரல் 2022 முன்னாடியும், சில பேருக்கு ஏப்ரல் 2022 பிறகும் நல்ல அருமையான குரு பயிற்சியாக அமைய போகிறது. இப்போ நம்ம எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு தனித்தனியாக பார்க்கலாம். மேஷராசி, மேஷராசிக்கு 11 வீட்டுக்கு இந்த குரு வரார். இந்த பெயர்ச்சி பிரகாரம் 11 வீடாகிய லாபஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இதனால் என்னங்க பலன்? இதனால பெரும் பலன் இருக்கு. அதாவது முதல்ல நஷ்டங்கள் வராது. நீங்கள் வியாபாரம் செய்தாலும், நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணினாலும், இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்டர், லாயர் அந்த மாதிரி ப்ரொஃபஷன் போர்டு போட்டு ஆடிட்டர் அந்த மாதிரி எதான இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு எந்த வகையிலையும் நஷ்டம் வராது, கண்டிப்பாக லாபம் வரும். இந்த குரு பகவான் 11 வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலுமே அது லாபத்தை தான் அளிக்கும். அதனால் 11 வீட்டு குரு பகவான் வெறும் பணம் அப்படிங்கிற லாபத்தை மட்டுமல்லாமல் சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகளுக்கு நன்மை, குழந்தைகளால் நன்மை, அவங்களுக்கு ஒருவேளை குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தை பேர் அது மாதிரியான இருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்தில் நன்மை எதிர்பார்க்கலாம். அதனால் வந்து 11 வீட்டு குரு பணம் மட்டுமல்லாமல் மன நிம்மதி, சந்தோஷம், குடும்பத்தில் சில நன்மைகள், குழந்தைகள் அவங்களோட குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் கல்வி தடையோ, ஒரு உத்தியோக தடையோ, வாழ்க்கையில் முன்னேறும் திருமண தடையோ அந்த மாதிரி எது இருந்தாலுமே 11 இடத்து குரு அதை போக்கி வைப்பார். அது எப்படிங்க 11 இடங்கிறது லாபஸ்தானம், அது எப்படிங்க குழந்தைங்களுக்கு நன்மை செய்வார் அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய எப்பவுமே குழந்தைகளுக்கு நன்மை செய்பவர். அதனால் மேஷ ராசிக்கு ஏப்ரல் 2022 முன்னாடி நிறைய லாபங்கள் கொடுப்பார். ஏப்ரல் 2022 முதல் ஏப்ரல் 2023 வரை என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னா, நிறைய செலவுகள் கொடுப்பார். என்னங்க பயமுறுத்துறீங்களே, இல்லைங்க நல்ல செலவாக, குரு எப்பவுமே சுபம் சுபிட்சம், அதனால் நல்ல நல்ல செலவுகளாக உங்களுக்கு கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு ஏதோ ஒரு குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காகவோ, இல்லை குழந்தைகளுக்கே ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு நன்மை காரணமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது, நீங்கள் தைரியமாக நம்பலாம். சரி, இந்த குரு பார்வை என்ன செய்ய போகுது அப்படின்னாக்க, நவம்பர் மிடில்லேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும், 2022 ஏப்ரல் வரைக்கும் மேஷராசிக்கு குரு பகவான் அந்த பார்வை எங்கே இருக்குன்னாக்கா உங்களுடைய 3 வீட்டுக்கு இருக்குது. அதாவது சகோதரர்களை குறிக்கும் வீடு மற்றும் உங்களுடைய வீரத்தை குறிக்கும் வீடு இந்த மாதிரியான இடத்துல இருக்குது. இந்த வீரம்னா என்னங்க, போய் கத்தி சண்டை கத்தாமல் சண்டையெல்லாம் போடுவேனா, அப்படிலாம் கிடையாது. தேவையான இடத்தில் தேவையான தைரியம் உங்களுக்கு வரும். இந்த சில சமயத்தில் பயந்துட்டு என்ன ஆகும், எதுக்கு வம்பு அப்படின்னு இருப்போம் இல்லையா, அந்த பயங்கள்லாம் போயிட்டு ஒரு கேட்போமே
ஒரு பாஸ்கிட்ட போய் கேட்போமே, எனக்கு எப்போ இன்க்ரிமெண்ட் தரப்போறீங்க, எனக்கு எப்படி ப்ரமோஷன், ஏன் எதனால் இத்தனை நாள் டிலே ஆச்சு, என்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு சரி பண்ணிப்போமே அப்படின்னு போவீங்க. காரணத்தை அறிந்து உங்களை நீங்கள் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும், அதனால் வந்து ஒரு சஜஷன்ஸ் கிடைக்கும். இந்த குரு பகவான் எப்பவுமே என்ன பண்ணார், பெரியவங்க மூலமான ஆலோசனை கொடுப்பார். உங்களுடைய அலுவலகத்திலும் உங்களுக்கு ஏதான ஒரு ஆலோசனை கிடைக்கணும் அப்படின்னா அதுவும் கிடைக்கும் அந்த மாதிரியானது. அதனால் மூன்றாம் வீட்டை பார்க்கும் குரு சகோதரர்களுக்கு நன்மை செய்வார். உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு சில நன்மைகள் தடைப்பட்டிருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் நடக்கும். சகோதரர்கள் டிப்பிக்கலி அண்ணந்தங்க அக்கா தங்க மட்டும், அண்ணன் தம்பி அக்கா தங்க மட்டும் நினைக்க வேண்டாம். கசின்ஸ், சித்தப்பா பிள்ளை, பெரியப்பா பிள்ளை, சித்தி பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, அந்த இந்த மாதிரியான உறவுகளும் சகோதரர்கள் போன்று உங்களுடன் பழகக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய மேலான ஆலோசனைகள் அதெல்லாம் கிடைக்கும். குரு பார்வை மேஷத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு இருக்குது. ஏப்ரல் மாதம் 2022 வருடம் வரைக்கும் இதனால் என்ன நடக்க போகிறது அப்படின்னாக்கா, உங்களுடைய குழந்தைகளுக்கு சில டென்ஷன்ஸ் இருந்து இத்தனை நாளும் காத்துட்ருந்தீங்கல்ல, அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் மாறி மறைஞ்சு அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஏப்ரல் 2022 முதல் ஏப்ரல் 2023 வரை உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு குரு பார்வை வருது. உங்களுடைய அம்மாவுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா ரொம்ப நல்லா படித்து ரொம்ப நல்ல மதிப்பெண் மட்டும் வாங்குறது மட்டும் இல்லை, ஒரு அவார்டு ரிவார்டு மாதிரி விஷயங்கள் கூட கிடைக்கும். வாகனம் வாங்குவீங்க, ரொம்ப அதாவது பெரிய அளவு கடன்படாமல் வாகனம் வாங்குவீங்க. அடுத்தது ஏப்ரல் வரைக்கும், இந்த அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் குரு பார்வை அடுத்தது உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு இருக்க போகிறது. கணவன் அல்லது மனைவி ஸ்தானத்துக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கும். இந்த நவம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ள கணவன் அல்லது மனைவிக்கு பெரிய அளவில் ஏதோ ஒரு பரிசு, அவார்ட், ரிவார்ட், கைத்தட்டல், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அது போல் ஏதோ ஒன்று கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமே ஆகும். அதே மாதிரி ஏப்ரல் 2022 முதல் ஏப்ரல் 2023 வருஷம் வரைக்கும் உங்களுடைய எட்டாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்க போகிறது. இது என்ன பண்ணுனாக்கா உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா செய்ய போகிறது. இதனால் வந்து என்னென்னா மேஷராசிக்கு ஏதோ ஒரு வகையில் ரொம்ப நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. அதனால் குட் லக், ஆல் தி பெஸ்ட்.